வணக்கம், இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. நமது ஜாக்குவார் தங்கம் அவர்கள் நல்ல ஒரு சண்டை பயிற்சியாளர், திரைத்துறையில் நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடியவர். அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பது தான் இங்கு வந்து ஒரு விமர்சனமாகவும், இன்னும் சரியான வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் கேலி பொருளாகவும் மாறியிருக்கு. அது என்ன கேலி பொருளாக மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நைட்டு அவர் தூங்குவாராம். தூங்கும்போது போகர் சித்தர் அவர் பக்கத்திலே இருப்பாராம். போகர் சித்தர், இந்த கொல்லிமலையிலலாம் மலைக்கு மேலே நடப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த போகர் சித்தர் இவர் வீட்டு பக்கத்தில் படுத்திருக்கிறாரு. இவர் பக்கத்தில் படுத்திருக்கிறாரு, அவரும் படுத்திருக்காருன்னு பக்கத்தில் தண்ணி வைப்பாராம். இரவு காலையில் பார்ப்பாராம், அந்த நைட்டை போகர் சித்தர் படுத்துட்டு போயிருப்பாராம். ஆகா, தண்ணி குடிச்சிருக்காரே, நேற்று வச்ச இதை போகர் சித்தர் குடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லுவாராம். உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்களும், ஆமாங்க, அவர் வந்து தண்ணி குடிச்சாருங்க, நானும் பலமுறை போகர் சித்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்களாம். இந்த கதையை கேட்கும்போது, கதை சொல்கிறவருக்கு ஏதேனும் பிரச்சனையா, இல்லை கேட்குற நமக்கு ஏதோ மனரீதியான பிரச்சனை இருக்குன்னு நம்பி அவர் சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து, ஒரு ஆறறிவு இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த வந்து ஐயப்பாடு வந்து எழும். ஏன்னா ஒரு போகர் சித்தர்னு ஒருத்தர் 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுவும் நம்ம ஜாக்குவார் தங்கம் வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஜாக்குவார் தங்கம் தான் அவருக்கு தினைக்கும் தண்ணி கொடுக்குறாரு. அந்த தண்ணியை அவர் தினைக்கும் குடிக்கிறாரு. அதை அவர் வீட்டில் உள்ள அனைவரும் பார்த்து மகிழ்கின்றனர், அகமகிழ்கின்றனர். அப்படின்னா இது எப்படி நம்புறதுன்னு தெரியல. இதுக்கே அசந்தா எப்படி? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? போகர் சித்தர் என்கிட்ட ரெகுலராக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு, அவரோட நான் ஒரு உறவு முறையில் இருக்கிறேன், அவர் என்கிட்ட அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்காரு, தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்படின்னு சொல்வதன் மூலமாக, நான் 200 ஆண்டுகள் வாழ்வேன் அப்படின்னு ஜாக்குவார் தங்கம் சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு ஒரு நகைச்சுவை காட்சி, விவேக்கோட நகைச்சுவை காட்சி. ஒரு முனிவர் மாதிரி நடிப்பார், திருநெல்வேலி ஸ்லாங்கில் செமையாக பேசியிருப்பார். அந்த ஜோக்கு கூட சன் நியூஸில் அதை பேட்டியாக எடுத்த செம காமெடியாக அது பயங்கரமாக போச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த ஜோக்கு கூட போட்டு போட்டு காமிச்சாங்க. என்னென்னா, அந்த முனிவர் பேசிகிட்டு இருப்பார், ஐயா வணக்கம், ஏ ஏல வணக்கம் அப்படின்னு, ஐயா எனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை ஐயா, இதுக்கு என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை, அதுக்கு எனி தண்ணி குடி, ஏ இதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கும். ஏ இதில் எப்படி தெரியும், ஏ எனக்கு வயசு 1000ல, எனக்கு தெரியாதா, ஏ காக்கா பேசுகிறது தெரியுமில எனக்கு அப்படிங்குவார். காக்காவோட பேசுவேன், மீன்களோட பேசுவேன், செடிகளோட பேசுவேன், எனக்கு வயசு 1000 வயசு 2000 வயசுன்னு விவேக்கு சொல்லுவாப்பில்ல. உடனே அதையும் மக்கள் வந்து நம்புவாங்க, ஐயா எனக்கு குழந்தையில, ஏ அப்படியா, ஏ நான் சொல்லுது சொல்லு, இது குழந்தை பிறக்கும், ஏ ஏழை பைத்தியக்காரப்பில, ஏ கோட்டிப்பில, ஏ யார் நீ இப்படின்னு அவர் பேசுவார். விவேக்கோட அந்த ஜோக்கு வந்து ரொம்ப பிரசித்தமான நகைச்சுவை. எல்லாரும் இப்போ இப்போ அந்த ஜோக்கை நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சிரிப்பீங்க. விவேக்கோட அந்த ஜோக்கு சன் நியூஸில் ஒரு விவாதம் நடந்தது, சாமியாருக்கும் இதுக்கு நடந்து அடிதெறி பண்ணாங்க, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி மயில் சாமியும் விவேக்கும் இந்த இதில் அடிச்சுக்குவாங்க. அந்த அந்த சீனை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஜோக்கு வரும். மயில் சாமியும் விவேக்கும் இப்படி அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு காட்சி ஜோக்கு. ஏம்லா இவனுக்கு எது மரியாதை, ஏ திருடம்லா, ஏ இவன் ஏமாத்துக்காமலா அப்படின்னு அவர் பேசுறது. இப்போ ஒரு ஜோக்காக பார்த்தோம் நம்ம, விவேக் பண்ணுறத மக்கள் ஜோக்காக பார்த்தாங்க. ஏன் ஒருத்தன் 2000 வருஷம் வாழ போகிறேன்னு சொன்னால் மக்கள் சிரிப்பான், ஏ அதை தண்ணி குடி, ஏ நான் காக்கட்ட பேசுவோம்லா, ஏ நான் நரிகிட்ட பேசுவோம்லா அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் இதை சிரிக்க தான் செய்வாங்க. ஆனால் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலே மற்றவங்க சிரிக்கிற மாதிரி இப்படி ஜோக் பண்ணுற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரே, இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? இப்படிலாம் இவங்க பேசுனாங்கன்னா, ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பேசும்போது தயவுசெய்து யோசிக்கணும். ஏன்னா ஊரில் யாராவது ஒரு பாட்டி இருப்பாங்க கொல்லிமலையில். இப்போ கொல்லிமலையில் போனீங்கன்னா நிறையா மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மலை மேலே அது ஒரு ஒரு பெரிய ஒரு அங்கே ஒரு அருவி இருக்குது, அந்த கங்கா அருவின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில். அப்போ அந்த மலை மேலே ஏறும்போதே நைட்டுக்கு மேலே ஏறாதீங்க, சித்தர்கள் நடப்பாங்க அப்படின்னு. சித்தர்கள் நடப்பாங்களாம், ஆமாங்க, சித்தர் அப்படி நடந்து போகிறத நாங்கள் வானத்தில் பார்த்துருக்கோம். இப்படி மக்கள்கிட்ட நிறைய கதைகள் வந்து உண்டு, ஒரு நம்பிக்கைகள் வந்து உண்டு. சித்தர்கள் நடந்துகிட்டு இருக்கிறாங்க, கொல்லிமலைங்கிறது சித்தர்களால் நிரம்பப்பட்டுறது, அவர்களுடைய மூலிகை அந்த இதனால தான் நல்லா இருக்கு, இதெல்லாம் மக்கள் நம்புகிறாங்க. அங்குள்ள மக்கள் படிக்காத பாமரர்கள் அதை நம்பலாம், அந்த ஊர்லேயே படித்தவன் அதை நம்ப மாட்டான், சரி ஓகே பாட்டியை நம்பிக்கை கெடுக்க வேணான்னு சிரிச்சுட்டு கதை கெட்டு போயிடுவான். ஒரு திரைத்துறையில் இருப்பவர் இவ்வளவு பாமரத்தனமான, அறிவியலுக்கு எதிரான, பகுத்தறிவுக்கு எதிராக பேசுவது என்பது உண்மையில் கண்டிக்கத்தக்கதும் கூட. ஏன்னா உங்களை ஒரு பிரபலம்னு நம்புகிறாங்க, ஆனால் நீங்கள் இப்படிலாம் பரப்புறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி சயின்ஸ் உலகத்தில் எல்லாரும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குற நிலையில் வரும்போது, ஒருத்தர் நான் 300 வருஷம் வாழ்வேன், 200 வருஷம் வாழ்வேன், போகர் சித்தர் என்கிட்ட படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னா பேசுவது எந்த அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்க? அப்போ மனநிலை உண்மையிலே யாருக்குன்னு கேட்குற எங்களுக்கா உங்களுக்காங்கிற கேள்வி வரும் இல்லையா? அதான் புளூச்சட்டை மாறன் வந்து செமையாக ஓட்டியிருக்காரு.
வாங்க பேசிக்கிட்டே அப்படி வேனில் ஏறிடலாம் அப்படின்னு. அந்த மனநிலை சரியில்லாதவங்களை நான் ஹெல்த் மினிஸ்டரானும் ஹெல்த் மினிஸ்டரானும் வசூல்ராஜில் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வாங்க அப்படி வா பேசிக்கிட்டே அப்படி எல்லோரும் வாங்க, ஏ எல்லா எல்லா பைத்தியிலும் இங்கே தான் இருக்கீங்களா, ஏ வா வந்து ஏறு அப்படிங்கிற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் அதை கிண்டல் பண்ணியிருக்காரு. நெட்டிசன்களும் அதை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளூ சட்டை மாறன் இன்னொரு சம்பவத்தை சொன்னார், இப்படி தான் ஒருத்தர் நான் முதலமைச்சர் ஆனால் 100 வயசு வரையும் வாழ்வேன், 150 வயசு வரையும் வாழ்வேங்கிற மாதிரி சொன்னார். யாருனா நம்ம உடற்பயிற்சி செய்து உடம்பை நல்லா வச்சுருக்கக்கூடிய நமது சரத்குமார் அவர், அவரும் இப்படி சொன்னார், நான் முதலமைச்சர் ஆக போகிறேன், 100 வயசு வரை வாழப் போகிறேன். அப்போ ப்ளூ சட்டை மாறன் இது ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்படி ஒருத்தன் 200 வருஷங்கிறான், இதுக்கு முன்னாடி ஒருத்தன் 100 வருஷங்கிறான், அடுத்து 300 வருஷம்னு ஒருத்தன் ஆரம்பிப்பீங்க, ஐயா நான் 300 வருஷம் வாழ போகிறேன்னு, எப்பா சாமி அதையும் தாங்கணுமா, சரி எல்லாரும் ஒரே லைனில் வாங்க அப்படியே பேசிக்கிட்டே இல்லை வேனில் ஏறுங்க மனநல காப்பத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு சினிமாவை பகுப்பாய்வு செய்வர்களாக சினிமா நடிகர்கள் திரைக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியும் கடமையும் இருக்குது. எம்ஜிஆர் திரையில் சேர்த்து குடிக்க மாட்டார் மட்டும் இல்லை, பொது வழியில் தன்னுடைய இமேஜுக்கு அவ்வளோ மெயின்டைன் கொடுப்பாங்க. ஒரு பொது வழியில் நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் ஒரு பரபரப்பாகும் அப்படிங்கிறது. இப்போ சத்யராஜ் இருக்கார், தன்னை ஒரு நாத்திகராக பொது வழியில் காட்டிக்கிறாரு. இப்போ விஜயகாந்த் திரையிலும் சரி வெளியிலும் சரி தான் வந்து மக்களுக்கு உதவி செய்பவன், சோறு கொடுப்பவன், யாருக்கும் பசியோடு போகக்கூடாது, அந்த இமேஜை கடைசி வரை அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணாமல் ஒரு திரையில் ஹீரோவாக பார்த்துருக்கோம் சரத்குமார், அவர் வந்து ஒரு 100 வயசு வரை நான் வாழ போகிறேன், நான் முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது நகைச்சுவையாகுங்கிறத பற்றி அவர் கவலைப்படலை. படத்தில் அவர் ஒரு கண்ணியமான கேரக்டராக பார்த்துருப்போம். இப்போ ஒரு ஜாக்வார் தங்கம் நல்ல ஒரு அஜித்துக்கு ஒரு முறை பிரச்சனை வந்துச்சு, நான் தமிழர் பிரச்சனைக்கெலாம் கலந்துக்க மாட்டேன்னு அஜித் சொன்னப்போ இவர் அதை எழுத்து குரல் கொடுத்தாரு, அவங்க வீட்டுக்கெலாம் கல்ல விட்டு எரிஞ்சாங்க, ஒரு பிரச்சனையாச்சு, ஒரு ஜாக்வார் தங்கம் இஷ்யூவாச்சு. அப்போல்லாம் கூட ஜாக்வார் தங்கம் மீது எனக்கு மரியாதை வந்துச்சு, நல்ல தமிழ் உணர்வாளராக இருப்பார் போலையே, தமிழ்நாட்டினுடைய முல்லைப் பெரியார் காவிரிக்காக குரல் கொடுக்குறாரு, வேறு ஸ்டேட்டு நடிகர் இப்படி பேசியிருக்காருன்னு குரல் கொடுக்குறாருலாம் நான் நினச்சேன். ஆனால் இப்போ என்ன இவ்வளோ பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் பேசுகிறாருங்கிறப்ப ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. இவர்கள் இப்படியாக உளரும்போது அதை தெளிந்து அதை மக்களுக்கு சரியாக பகுத்தாய்ந்து வடிகட்டி சரியான செய்திகளை கொடுக்க வேண்டிய கடமை ஒரு சினிமா பகுப்பாய்வாளராக எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆடியன்ஸுக்கும் இது சொல்லணும், மக்கள்கிட்டையும் இது போன்ற செய்திகளை கடத்துங்க. இந்த செய்தியை எடுத்து போட்டு விளாசியிருக்கிற அண்ணன் ப்ளூ சட்டை மாறனுக்கு நன்றி. இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள், கருத்தாளமிக்க உரையாடல்கள், நேர்காணல்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.